இங்கே உள்ள மக்கள்லாம் 14 வருஷ இடைவெளிக்கு அப்புறம் கூட அவங்க வந்து இன்னும் அதே மாதிரியே தான் எங்களை வந்து உறவு முறையாக தான் பார்க்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தங்க தமிழ்ச்செல்வன் நிற்கிறாரு, எதிர்த்து நிற்கிறாங்க, என்ன மாதிரி பார்க்குறாங்க? அவர் என்னுடைய கணவருடைய நண்பர், எனக்கு சகோதரன். அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே இருந்து இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஊர் தான். இது ஒன்றும் இங்கே கூட புதுசாக வந்த இடமோ அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக பிரச்சாரத்தில் நாங்கள் போயிட்டுருக்கும் போதே இவர் சார்ட்டை நான் பின்னாடி சேரில் தான் உட்காந்துருந்தேன். சார்கிட்ட சொல்லும்போது இவர் போய் கேட்கறதுக்கு முன்னாடியே எங்கள் உள்ள மக்கள்லாம் வந்து எங்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான் வந்து பெரிய வெற்றி வாய்ப்புக்கு அதிக அளவில், அதாவது அமோக வெற்றி பெறுறதுக்கான இதாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து உங்கள் கணவர் வந்து இங்கே தேர்ந்தெடுக்கல, 14 வருஷம் கழிச்சு வந்து இங்கே நிற்கிறாரு. இப்போ உங்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? இப்போ மக்களோட எழுச்சி எப்படி இருக்குது? நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதை, மக்களோட வரவேற்பும் எழுச்சியும். இது வந்து ஒரு பந்தமாக தான் நான் நினைக்கிறேன். இங்கே உள்ள மக்கள்லாம் 14 வருஷ இடைவெளிக்கு அப்புறம் கூட அவங்க வந்து இன்னும் அதே மாதிரியே தான் எங்களை வந்து உறவு முறையாக தான் பார்க்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இதுக்கு ஈடு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்போ நம்ம டிடிவிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நண்பர் தங்க தமிழ்செல்வன் நிற்கிறாரு, அவர் என்னுடைய கணவருடைய நண்பர், எனக்கு சகோதரன். அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். தேனி மாவட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? தேனி மக்களை நீங்க வந்து எந்த மாதிரி பேசுறீங்க? அதாவது அவர் எம்பியா இருந்தப்ப 2 முறை, 1 முறை லோக்சபாலையும் 1 முறை ராஜ்யசபாலையும் அவர் எம்பியா இருந்தாரு. இப்போ அம்மா அங்கே ஆண்டிப்பட்டியில் அம்மா எம்எல்ஏவாக இருக்கும்போதுலேருந்து அப்பையும் அவருடைய பீரியடில் தான் அம்மா அங்கே வந்து எம்எல்ஏவாக இருந்தாங்க. அப்படிலாம் இங்கேயே இருந்து இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஊர் தான். இது ஒன்றும் நீங்கள் சொல்ல புதுசாக வந்த இடமோ அப்படிலாம் இல்லை. இது ரொம்ப பழக்கமான இடமா தான் இருக்குது. அதுவும் இங்கே வந்து அவரோட ஒரு 2-3 டூர், அவரோட ஒரு 4-5 நாள் டூர் போயிருந்தேன். அவருடைய பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அவ சொல்லுங்கள். முதல் வந்து அம்மா கூட அதிமுகங்கிற கட்சியில வந்து முதல் பயணிச்சாங்க. அப்போ வந்து இந்த தேனி தொகுதியில இருந்தாங்க. இப்போ வந்து அமமுகங்கிற ஒரு கட்சியில வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது கூட்டணி கட்சியினோட ஆதரவும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பிரச்சாரத்துல நாங்க போயிட்டு இருக்கும் போதே இவர் சார்ட்ட நான் பின்னாடி சேர்ல தான் உட்காந்துருந்தேன். சார்கிட்ட சொல்லும் போது இவர் போய் கேட்கறதுக்கு முன்னாடியே எங்க உள்ள மக்கள்லாம் வந்து எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான், நீங்கள் எங்களுக்கு இதை பண்ணியிருக்கீங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறப்ப. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க பண்ணதெல்லாம் அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் திரும்ப வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரிய வெற்றி வாய்ப்புக்கு அதிக அளவில், அதாவது அமோக வெற்றி பெறுறதுக்கான இதாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சூழ்நிலை இங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.